தரிசனம் ஆலய தரிசனம் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர். இந்த கோவில் தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும். சிவனின் பெயர் அருள்மிகு கபாலீஸ்வரர். இவர் உடனுறை அம்மனின் பெயர் கற்பகாம்பாள் என்று அழைக்கப்படுகிறது. கோவில் பல்லவ மன்னர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் காணும் இந்த திருக்கோவில் சமீப காலத்தில் கட்டப்பட்டது என்றாலும் இது மிகவும் பழமை வாய்ந்தது. கடற்கரையோரத்தில் துறைமுக பட்டினமாக மயிலாப்பூர் விளங்கிய காலத்தில் இந்த கோவில் புகழ்பெற்று விளங்கியதாக தெரிகிறது. எட்டாம் நூற்றாண்டுகளை சேர்ந்த பல்லவர் காலத்தில் சைவ சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவரான திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மயிலை கபாலீஸ்வரர் மீது தேவார பதிகங்களை பாடியுள்ளார். பிற்காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இந்த பகுதியை கைப்பற்றி இங்கே ஒரு கோட்டையை கட்டிய போது மயிலாப்பூர் நகரத்தை கடற்கரையிலிருந்து உள்பகுதியை நோக்கி தள்ளிவிட்டது மட்டுமல்லாமல் இந்த கோவிலையும் அழித்து விட்டார்கள். பல 10 ஆண்டுகள் கழிந்த பின்னரே இன்றைக்கு இருக்கும் கோவில் கட்டப்பட்டது. மயிலாப்பூர் என்பது திருமயிலை என்றும் கபலீச்சரம் என்றும் வழங்கப்படுகின்றது. இங்கு பார்வதி தேவியானவள் மயில் உரு கொண்டு சிவனை குறித்து தவம் மேற்கொண்டதாகவும் அதனாலேயே இந்த கோவில் அமைந்துள்ள பகுதியும் மயிலாப்பூர் என வழங்குவதாகவும் கூறப்படுகின்றது. கபாலீஸ்வரர் கற்பகவல்லி இருவருக்கும் தனித்தனியாக 2 கோவில்களையும் பல்வேறு பரிவார மூர்த்திகளுக்கான கோவில்களையும் இந்த கோவில் வளாகத்திலேயே காண முடியும். இவைகள் பிற்கால திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளன.
இந்த கோவில் நான்கு மிக நீண்ட மாட வீதிகளையும் அழகிய கோபுரங்கள் திருக்குளம் ஆகியவற்றையும் கொண்டு விளங்குகின்றது. தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களுள் திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் முக்கியமானது. கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமழி இசையாழ்வார் மாமயிலை என்றும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் மயிலாப்பில் மயிலாப்பு என்றும் திருஞான சம்பந்தர் மயிலை என்றும் குறிப்பிடுகிறார்கள். திருக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரம் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. இதன் உயரம் சுமார் 120 அடி. ராஜகோபுரம் அமைந்துள்ள கிழக்கு வாயில் எதிரே நர்த்தன விநாயகர் குறை நீக்கி அருள் பாலிக்கின்றார். வெளிப்பிரகாரம் விசாலமாகவும் முக்கிய சன்னதிகளை சுற்றி பிரகாரங்களும் அமைந்துள்ளன. கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நம் காண்பது கிழக்கு வெளி பிரகாரம். சிவலிங்க திருமேனியோடு மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார் கபாலீஸ்வரர். இந்த கருவறை பிரகாரத்தில் சந்திரசேகரர், 63, 9 தொகையடியார்கள், சிவநேசர், அங்கம் பூம்பாவை உலா திருமேனி வரிசையில் உள்ளன. கபாலீஸ்வரர் சன்னதிக்கு வலதுபுறம் தெற்கு நோக்கி தனி கோவில் கொண்டு அன்னை கற்பகவல்லி என்னும் கற்பாம்பிகை வீற்றிருக்கிறார். கபாலீஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறம் உள்ள கோவிலில் மேற்கு திசை நோக்கி ஆறுமுகங்கள் கொண்ட சிங்கார வேலவன் கற்பகாம்பிகை அன்னைக்கு நேர் தெற்கே வாயிலார் நாயனார் கோயில் அமைந்துள்ளது. இவரை பற்றிய குறிப்பு பின்னால் சொல்ல இருக்கிறது. முக்கிய வாயிலின் வடதிசையில் திருஞான சம்பந்தர் பூம்பாவையுடன் இருக்கிறார். வடக்கு வெளி சுற்றிலே தல விருட்சமான புன்னை மரம் இருக்கிறது. சனி பகவானுக்கு இந்த கோவிலில் தனி சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கு நவகிரகங்களும் இடம் பிடித்துள்ளன. மேற்கு கோபுரத்திற்கு நேரெதிரில் கபாலீஸ்வரரை நோக்கியபடி நந்தி அமைந்துள்ளது. நந்தியை ஒட்டினார்போல் கொடிமரமும் பலிபீடமும் இருக்கின்றன. நந்தியம் பெருமானுக்கு விசேஷ நாட்களிலும் பிரதோஷ காலங்களிலும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்படுகிறது.
தல வரலாறு பற்றி சிறிது காணலாம். ஒரு சமயம் உமையவள் தன் கணவனான சிவபெருமானிடம் ஐந்தெழுத்தான நமசிவாயா என்பதின் பெருமை மற்றும் திருநீற்றின் மகிமையை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டு அதனை தனக்கு விளக்கும்படி வேண்டிக் கொண்டாளாம். மலைமகளின் கேள்வியில் மனம் மகிழ்ந்த ஈசன் உமையவளுக்கு அவைகளின் பொருளை விளக்கிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அழகிய மயில் ஒன்று தன் தோகையை விரித்து கொண்டு அழகாக நடனமாடி கொண்டிருந்ததாம். உமையவளின் கவனம் அந்த ஆடும் அழகிய மயில் மீது திரும்பியது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, பூலோகத்தில் நீ மயிலாக பிறந்திடுவாய் என சாபம் கொடுத்தார். தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவி இதற்கு விமோசனம் என்ன என்று கேட்டபோது சமாதானமடைந்த ஈசன் அன்னையை பூ உலகில் தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய்ய சொன்னாராம். தக்க சமயம் வரும்போது தான் வந்து அவரை ஏற்றுக்கொள்வதாய் கூறினாராம். அவரின் வார்த்தைகளை சிரமேற்கொண்ட அன்னை இந்த திருத்தலத்தில் புன்னை மரத்தின் கீழ் அமைந்துள்ள சிவலிங்கத்தை ஒரு மயில் உருவம் கொண்டு பக்தி சிரத்தையுடன் வழிபட்டாள். பிறகு சிவபெருமான் அன்னையின் முன் தோன்றி சாப விமோசனம் அளித்தார். பிறகு அன்னைக்கு கற்பகவள்ளி என்று பெயரையும் சூட்டினார். சாப விமோசனம் பெற்ற அன்னை உமையவள் தான் மயில் உருவில் பரமனை நோக்கி தவம் செய்து உயர்ந்ததால் இந்த பகுதிக்கு மயிலை என்னும் பெயர் விளங்க வேண்டும் என்று வேண்டினாள். அது மட்டும் இல்லாமல் ஈசன் தன்னை விட்டு பிரியாமல் இந்த தலத்திலேயே குடிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அன்னையின் கோரிக்கையேற்று ஐயனும் இங்கு குடிக்கொண்டார் என்பது வரலாறு. ஈசன் கபாலீஸ்வரன் ஆன வரலாறு. செய்து கொண்டிருந்த பிரம்மனுக்கு ஒரு சமயம் நாரத மகரிஷியின் தூண்டுதலால் ஒரு விபரீத ஆசை வந்தது. அது என்னவென்றால் சிவபெருமானுக்கு ஈசானம், தத்ப்ருஷம், வாமதேவம், அகோரம், சக்யோஜாதம் என்று ஐந்து முகங்கள் இருப்பது போல தனக்கும் ஐந்து முகங்கள் வேண்டும் என்ற ஒரு விபரீத ஆசை. ஈசனை வேண்டினார். ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணி சிவனும் அவருக்கு கேட்ட வரத்தை கொடுத்தார். சிவனின் வரத்தால் ஐந்து முகங்களை பெற்ற பிரம்மனுக்கு சற்று கர்வம் வந்துவிட்டது. நான் ஈசனுக்கு சமமானவன் என்று அகம்பாவம் கொண்டார். பார்த்தால் உமையவள் தனது பதியின் வரத்தால் ஐந்து முகங்களை பெற்ற பிரம்மன் கர்வம் கொள்வதா என்று கோபம் கொண்டால் அவரது கர்வத்தை அடக்க வேண்டும் என்று ஈசனை வேண்டினார். ஈசன் முதன் முதலில் தன் பூத கணங்களை அனுப்பி அவரின் ஐந்தாவது தலையை கொய்ய செய்தார். ஆனால் அந்த தலை வெட்ட வெட்ட மீண்டும் முளைத்து கொண்டே இருந்தது. கோபம் கொண்ட சிவபெருமான் தானே நேரில் சென்று பிரம்மதேவரின் தலையை கொய்தார். ஆனாலும் அது மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த உமையவள் திகைப்படைந்தாள். தன் சகோதரரான மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின்படி பிரம்மனின் ஆயிரமாவது தலையை வெட்டி கீழே போடாமல் கையில் வைத்திருக்க அந்த தலை அவர் கையில் ஒட்டி கொண்டு விட்டது. அந்த கபாலத்தை ஏந்தி கொண்டதால் ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் என அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு தெரிவிக்கின்றது. இறை மட்டுமல்ல அவர்களின் பக்தர்களும் அவதரித்த தலம்தான் இது. இது வாயிலார்
நாயனார் அவதார தலம். சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் சிவனேசர் என்ற ஒரு சைவ அந்தனர் தனது மகளான பூம்பாவை என்பவளை சம்பந்தருக்கு மனம் முடித்து கொடுக்க எண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நாள் பாம்பு தீண்டி அந்த பெண் இறந்து போகிறாள். அவளை எரித்து அந்த சாம்பலை ஒரு பாத்திரத்தில் இட்டு பாதுகாத்து வந்தார் சிவனேசர். பிறகு ஒரு சமயம் சம்பந்தர் மயிலாப்பூர் வந்தபோது சிவனேசர் அவரை சந்தித்து நிகழ்ந்த சம்பவங்களை கூறியதுடன் பெண்ணின் சாம்பல் கொண்ட அந்த பாத்திரத்தையும் அவரிடம் கொடுத்தார். சம்பந்தர் அந்த பாத்திரத்தை கபாலீஸ்வரர் முன்வைத்து தேவார பதிகம் ஒன்றை பாடுகிறார். அந்த பெண் உயிர் பெற்று எழுகிறாள். பிறகு அவளை அங்கேயே கோவிலில் தொண்டு செய்யும்படி கேட்டுக்கொண்டாராம். இன்றைய கபாலீஸ்வரர் கோவிலில் இந்த பூம்பாவைக்கு ஒரு சிறு கோவில் இருப்பதை காண முடிகிறது. இந்த கோவிலில் உள்ள நவராத்திரி மண்டபத்தில் பூம்பாவை வரலாறு சுண்ணத்திலான சிலைகள் மூலம் விளக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோவிலின் தல விருட்சம் புன்னை மரம். இங்கு தெற்கு நோக்கி சிவபெருமானும் அவரை மயில் உருவுடன் பூஜித்து நிற்கும் அன்னையும் இந்த தல பெருமை காட்டி எழுந்தருளியிருக்கிறார்கள். கபாலி தீர்த்தம். இந்த திருக்கோவிலின் மேற்கு நோக்கிய வாயிலின் முன்புறம் நீராழி மண்டபத்தோடு கூடிய பெரிய திருக்குளம் காணப்படுகிறது. இதுவே கபாலி தீர்த்தம் எனப்படும். இந்த தீர்த்தத்திற்கு கடவுள் தீர்த்தம், வேத தீர்த்தம், வாலி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், வெள்ளி தீர்த்தம், ராம தீர்த்தம் என்று பல்வேறு பெயர்களும் உண்டு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கமான ஒன்றாகும். அப்பர் திருநாவுக்கரசர் சம்பந்தர் உள்ளிட்ட சிவனடியார்களால் பாடப்பெற்ற இந்த திருத்தலத்தின் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கும். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் அதிகார நந்தி, வெள்ளி விடை உட்பட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வருவார். பங்குனி பெருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி வருதல் மிகவும் முக்கியமானதாகும். கபாலீஸ்வரர் கோவிலில் நடத்தப்படும் சிறப்பு பூஜைக்கு பிறகு திருத்தேர் வடம் பிடித்தல் தொடங்கும். முதலாவதாக சிறிய ஒரு தேரில் விநாயகர் வீதி உலா வர, அதை தொடர்ந்து பெரிய தேரில் கபாலீஸ்வரர் பவனி வருவார். வள்ளி தெய்வானையுடன் சிங்கார வேலர் சண்டிகேஸ்வரரின் தேர்கள் கபாலீஸ்வரரை பின்தொடர்ந்து வரும். மயிலை மாட வீதியில் வலம் வரும் திருத்தேரினை காண சாலையோரங்கள் மற்றும் உயர்ந்த கட்டிடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருவார்கள். இதையடுத்து அன்று மதியம் 63 உலா நடக்கும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற அன்னதானம், நேர்த்திக்கடன் செலுத்துதல் போன்றவற்றை மேற்கொள்வார்கள். திருமயிலை
கோவில் இலக்கியங்கள், திருமயிலை தொடர்பான 30க்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. அவை பல ஆய்வறிஞர்களால் விவரித்து எழுதப்பட்டுள்ளன. உலா, கலம்பகம், அந்தாதி, இரட்டை மணி மாலை, குறுங்கழி நெடில், மல்லிகைப்பா என பல்வேறு வகை இலக்கியங்கள் திருமயிலைக்கு உள்ளன. தாண்டவராய கவிராயர் இயற்றிய திருமயிலை யமக அந்தாதி என்ற நூலை 1936 டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதன் முன்னுரையில் இந்த அந்தாதி மட்டுமின்றி இந்த தலம் சம்பந்தமாக வேறு சில தமிழ் பிரபந்தங்களுள் இப்பொழுது தெரிந்தவை என்று 8 நூல்களை பட்டியலிட்டு குறித்துள்ளார். அவற்றுள் ஒன்று கபாலீஸ்வரர் பஞ்சரத்னம் என்ற நூல். இந்த நூலை டாக்டர் உவேசா அவர்களே 1932 முன்னமேயே வெளியிட்டுள்ளார். யமக அந்தாதி முன்னுரையுள் குறிப்பிட்டுள்ள பட்டியலில் கற்பகவல்லி நாயகி மாலை என்ற நூலும் ஒன்றாகும். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம். இக்கோவிலில் காமிக ஆகமப்படி நாள்தோறும் 6 கால பூஜை நடைபெற்று வருகிறது. தினமும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் கோயில் நடை பக்தர்களுக்கு வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.